நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். ஆறு பத்தாம் பாவகம் காலியாக இருந்து சுப அசுப தொடர்புகள் இல்லாமல் இருக்கும் பட்சத்தில், ஆறாம் பாவகம் வேலையை குறிக்கிறது, பத்தாம் பாவகம் தொழிலை குறிக்கிறது. இந்த இரண்டு பாவகங்களுமே, ஆறாம் பாவகமும் பத்தாம் பாவகமும், சுப அசுப தொடர்புகள் இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் தொழில் வேலை நன்றாக இருக்குமா? இதற்குத்தான் சில விஷயங்களை சொல்கிறோம். என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், நான் மிக சமீபத்தில் பிரீமியம் வீடியோக்களை முழுசாகவே வந்து பொது வீடியோக்களை ஆரம்பகால கிளாஸஸ் 3 வருடங்களுக்கு முன்பு எடுத்த வகுப்புகளை பற்றி நிறைய போட்டிருக்கிறோம் இல்லையா. இப்போ இந்த அமைப்பின்படி அதிலேயே நிறைய சொல்லியிருக்கிறேன். ஒரு பாவகம், ஒரு காரகம், காரக அதிபதி, ஆதிபத்தியம், காரகம், காரக அதிபதி, மூன்றையும் நிர்ணயித்து தான் ஒரு சம்பவத்தை நிர்ணயிக்க முடியும். தொழில் அமைப்புகள், வேலை அமைப்புகள், ஆறாம் பாவகம் காலியாக இருக்கிறது. ஆறாம் பாவகாதிபதி எங்கோ ஒரு இடத்தில் இருந்துதான் தீர வேண்டும். ஆறாம் பாவகத்தை குறிக்கக்கூடிய, வேலையை குறிக்கக்கூடிய சனி எங்கோ ஒரு இடத்தில் இருந்துதான் ஆக வேண்டும் என்கின்ற போது, மூன்று விஷயத்தையும் ஒருங்கிணைத்து பார்க்க வேண்டிய ஒரு அமைப்பு இது. ஆறாம் அதிபதி சுபத்துவமாக, பாவத்துவமாக, சுபத்துவமாக இருந்தால் நல்ல வேலை இருக்கும். ஆறாம் அதிபதி சுபத்துவமாக இருந்தால் பத்தாம் அதிபதியை விட ஆறாம் அதிபதி எத்தகைய தன்மையில் இருக்கும், அதை விட இது, இதை விட அது என்கின்ற பலத்தை கணிப்பதில் தான் உங்களுடைய குழப்பங்கள் வரும். ஏழாம் அதிபதியை விட பதினொன்றாம் அதிபதி வலுத்தால் 2 திருமணம்னு சொல்லிடுவேன். இந்த விட வலுத்தால் அப்படிங்கிறதுல தான் அனுபவம் காரணமாக கொஞ்சம் குழம்புவீங்க. அப்போ ஆறாம் அதிபதி வலுவாக இருக்கிறாரா, பத்தாம் அதிபதி வலுவாக இருக்கிறாரா என்பதை நீங்கள் நவாம்ச ரீதியில் போய் கணக்கிட கொள்ள வேண்டிய அமைப்பு. அந்த அதிக சுபத்துவம் அதிக பாவத்துவம் சொல்கிறேன் இல்லையா, ஜோதிடம் கொஞ்சம் குழப்பந்தாங்க. என்ன இருந்தாலும் கொஞ்சம் குழப்பம் வரத்தான் செய்யும். ஒரு கிரகமும் இல்லை, ஒரு கிரக பார்வையும் இல்லை. அப்போ அங்கே ஒரு இடம் அடிபட்டு போய்விடுகிறது, 40 மார்க்கை கணக்கெடுக்க முடியாதபடி போய்விடுகிறது. அப்போ அதனுடைய அதிபதி எங்கேயாவது இருந்து தான் தீர்வார். அப்போ அந்த அதிபதி சுபத்துவமாக பாவத்துவமாக இருக்கிறாரா, ஆறாம் அதிபதி பாவத்துவமாக இருக்கிறார், வேலை அமைப்புகளில் சிரமங்கள், சிக்கல்கள், எல்லாமே கனெக்டிவிட்டி. நான் இன்னொன்னும் ஒரு இதாக சொல்லிட்டா, தனித்தனி பாவகங்களுக்கு இங்கே விளக்கங்கள் என்பது போன்ற அமைப்புகளே இல்லை. மனிதன் என்பவன் 12 பாவகங்களின் 12 ராசி வீடுகளின் கூட்டுக்கலவை தான். 12 பாவகங்களும் லக்னம் என்பதோடு அப்படியே பொருந்துகின்றன. 12 பாவகங்களையும் இணைப்பது மூளையாகிய தலையாகிய லக்னம் இல்லையா. அப்போ நூற்றி 120 மார்க் எடுத்துக்கங்க. ஒரு பாவகம் 40 மார்க், பாவகாதிபதி 40 மார்க், காரக அதிபதி 40 மார்க். இந்த 120 மார்க்கில் 120 அபூர்வமாக சிலருக்கு வலிமையாக இருக்கும். அவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் அம்பானி போன்றவர்கள், முழுக்க முழுக்க வலிமையாக இருக்கக்கூடியவர்கள். 2, 9, 11 தனபாவகங்கள். இரண்டாம் பாவகாதிபதியும் இரண்டாம் பாவகமும் தன காரகனாகிய குருவும் எவருக்கு வலுத்திருக்கிறதோ அவர் மிகப்பெரிய பணக்காரர். அதை போலவே ஆறாம் பாவகாதிபதியும் ஆறாம் பாவகமும் வேலைக்காரனை குறிக்கக்கூடிய சனியும் சுபத்துவமாக இருக்கும் பொழுது நல்ல அடிமை தொழிலை அவர் செய்வார். வாழ்நாள் முழுக்க ஒரு நிரந்தரமான அடிமை தொழில் அவருக்கு இருக்கும். அந்த ஆறாம் பாவகம் யார் உடைய வீடு என்பதை பொறுத்து அவருக்கு எந்த வேலை என்பது இருக்கும். ஆறாம் பாவகம், ஆறாம் பாவகாதிபதி சனியாகவே இருந்து சனியின் வீட்டில் தொடர்பு கொள்கிறார், ஆலை தொழிலாளியாக இருக்கிறார், கனரக இயந்திரங்களின் பக்கத்தில் இருக்கிறார், இரும்பு சார்ந்த தொழில் அமைப்புகளில் இருக்கிறார். இதனை அடுத்து உள்ளுக்குள்ளே காற்று, நீர், நில ராசி தத்துவங்களுக்கு வந்து விட்டார். இப்போ உதாரணமாக கும்பம் வலுத்தால் ஏரோநாட்டிக்கல் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா, கும்பம் வலுத்தால் ஏரோநாட்டிக்கல் போன்ற அமைப்புகள். சனி வலுக்கும்போது காற்று ராசி கும்பம், சனியே ஒரு வாயு கிரகம், சனி சுபத்துவமாகி கும்பமும் சுபத்துவமாகி கும்பத்தோடு சனி சுபத்துவமாக தொடர்பு கொள்ளும்போது அவர் ஏரோநாட்டிக்கல் படித்திருப்பார்னு சொல்லுவேன். ஆட்டோமொபைல் மெக்கானிக்குகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருப்பார்னு சொல்லுவேன். கரெக்டாகவே இருக்கும். அதை போலத்தான் நீங்கள் இங்கே